ஹை கைஸ் நேற்று நடந்த சிஎஸ்கேவி ஆர்சிபி ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு ஆர்சிபி மீண்டும் சிஎஸ்கேவை எப்படியாவது ஜெயிச்சிடலாம் சொந்த மண்ணில் நினச்சி கனவை கண்டாங்க அந்த கனவை ஒட்டுமொத்தமாக கனவாகவே மாற்றி சிஎஸ்கே மீண்டும் ஆர்சிபியை தோக்கடிச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு பண்ணாங்க இந்த வெற்றி அவ்வளோ எடுத்துதான் வெற்றி கிடையாதுங்க ஏன்னா முதல்ல டாஸ் வின் பண்ணி மேட்ச் ஆரம்பித்த ஆர்சிபி எடுத்தவுடனே ஓப்பனிங்கில் பயங்கரமாக விளையாண்டாலும் கூட அதுக்கு பிறகு வந்து நம்ம முஸ்தஃபில் ஓவரில் தடுமாறி என்ன பண்ணணும்னு தெரியாமல் பறி தவிச்சு போனாங்க ஸோ வரிசையாக விக்கெட்டுகளை போது ஆர்சிபி நூறு ரன்கெலாம் சுடுவாங்க நம்ம நினைச்சோம் அதுக்கு பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு தட்டு தர மாதிரி நூற்றி எழுபத்தி மூணு ரன்கள் அடித்தாங்க ஸோ நூற்றி எழுபத்தி நாலு ரன்கள் அடித்தா மேட்சை வின் பண்ணலாம் அப்படிங்கிற ருப்தாஜ் கேக்குவாத்தோடைய கேப்டன்ஷிப்பில் நேற்று களமிறங்கி சிஎஸ்கே ஒரு அற்புதமான பேட்டிங் வெளிப்படுத்தினாங்க ஸோ சிஎஸ்கே எடுத்தோடனே நம்ம ருத்ராஜ் கேக்வாத்தும் ரச்சின் ரவீந்தாவும் ஒரு ரீ ஒரு மேட்சை வெளிப்படுத்தினாங்க குறிப்பாக ரச்சின் கவிந்திராவை அவுட் ஆகினாலே மேட்சை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படி அளவுக்கு ஆர்சிபி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரச்சின் ரவீந்திரா ஒரு முதல் ஐபிஎல் மேட்ச் மாதிரி தெரியாம ரொம்ப சூப்பரா பிளே பண்ணாரு இந்திய வம்சாவளி சேர்ந்த அந்த மிக முக்கியமான நபர் ஆர்சிபிக்கு எதிராக சென்னை கிங்ஸ் சென்னை கிங்ஸ்ல விளையாடுறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது அந்த அளவுக்கு ஆர் வீரர்கள் ரச்சின் தவந்திராவை பார்த்து மிரண்டு போனாங்க அந்த டைமிங்ல ரச்சின் தந்திராவை எப்படியாவது விக்கெட் எடுத்த நினைச்சாங்க அதே மாதிரி விக்கெட்டும் எடுத்தாங்க ஆனா இருந்தும் கூட அதுக்கு பிறகு வந்து எல்லாருமே சூப்பரா பிளே பண்ணி சிஎஸ்கேவை ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான வெற்றியை பதிவு பண்ணி வைத்தாங்க அதனால் முதல் மேட்ச்லேயே சிஎஸ்கே சொந்த மண்ணில் சூப்பரான ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்கு பதினாறு வருடங்களா இது வரைக்கும் ஆர்சிபியால் மீண்டும் சென்னை மண்ணில் சிஎஸ்கேவை தோக்க அடிக்க முடியலையே அப்படிங்கிற உச்சக்கட்ட சோகத்தோட நிறுத்தி ஆர்சிபி வீரர்கள் வெளியேறி இருக்காங்க இப்படி அப்படிங்கிற நிலவில் ஆர்சிபியில் எல்லாருமே ரச்சின் தவீந்திராவை எப்படி விக்கெட் எடுக்கணும்னு நினைக்கும் போது யாஸ்தாயில் போட்ட ஓவரில் தான் ரச்சின் தவீந்திரா அவுட் ஆனார் அவுட் ஆகி அவர் வெளில போகிறதுக்கு முன்னாடியே விராட் கோலி ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைஞ்ச மட்டும் நம்ம அவர் முகத்தை ரொம்பவுமே கடுப்பாக வச்சுட்டு வெளியில் போடா வெளியில் போடான்னு சொல்லி அவர் கை காட்டி நீட்டுவார் பேசுவார் அதை பார்த்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க விராட் கோலி எதற்காக அந்த சின்ன பையன்ட்ட போயிட்டு அப்படி ஆக்ரோஷமாக நடந்துக்கணும் ஸோ இவ்வளோ பெரிய சீனியர் வீரராக இருக்கார் ஒரு சின்ன பையன் அடிக்கிறான் நல்லா ப்ளே பண்ணுறான் அப்படிங்கிற தாண்டி எதிர் அணியாக இருந்தாலும் கூட அவுட் ஆயிட்டான் அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக அவனை போயிட்டு நீ வெளியில் போ வெளியில் போன்னு சொல்லி கை நீட்லாம் சொல்ல தேவையில்லை அப்படி அளவுக்கு ரசிகர்கள் கொஞ்சம் கொந்தளிச்சாங்க இன்னொரு பக்கம் அவங்க சப்போர்ட் பண்ணி நம்ம சிஎஸ்கே வீரர்கள் ரெண்டு மூணு பேர் அங்கே வந்துட்டாங்க ஸோ எதற்காக அவங்ககிட்ட அப்படி கத்துறீங்க நீங்கள் அப்படி மாதிரி கேட்க வரும்போது அந்த இடத்துல அணியில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அதன் பிறகு நடுவர்கள் எல்லாருமே அங்கே வந்து அவரை சமாதானப்படுத்தி ஸோ ரச்சின் டந்திராவா அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ருத்ராஜ் ருத்தாச்சு கேட்கவா சிவம் துபே எல்லாருமே உள்ளே வந்திருக்காங்க உள்ளே வந்து விராட் கோலிகிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு நடுவர்கள் வந்து அவங்க சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூப்பிட்ருக்காங்க அவங்க அங்கேயும் போகவே இல்லையா அப்போது தலை தோனி வந்து எல்லாருமே கூப்பிட்டுறதுக்கு பிறகு தான் அந்த இடத்த விட்டு எல்லோரும் களைஞ்சு போயிருக்காங்க இல்லை அப்படின்னா நேற்று மைதானத்தில் மிகப்பெரிய ஒரு கடவுளுமை அடிச்சிருக்கும் ஸோ விராட் கோலி செய்த அந்த மிக மோசமான ஒரு செயல் இப்போது ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் கடும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு